தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் பாரம் குறையுது நேரம் வருகுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை நட்சத்திரமுடைய உங்களின் ராசிநாதன் செவ்வாய் இது நெருப்பு கிரகம் ஆனால் விருச்சக ராசி என்பது கடல் ராசி அதாவது நீர் ராசி எப்போதும் நெருப்பில் நீர் கொதித்து கொண்டிருப்பது போல மனதில் ஏதாவது ஒன்று உங்களை கொதிக்க வைத்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் உங்களை ஏம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தகுந்தபடி அனுசரித்துப் போய் பணத்தையும் உறவுகளையும் சேர்க்க இயலாத நிலையில் தெய்வீக வாழ்வே சிறந்தது என்ற முடிவை எடுக்கும் ராசியில் பிறந்தவர்கள் தான் ராசிக்காரர்கள் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த காட்சிப்பதிவின் மூலமாக நீங்கள் காணவிருக்கிறீர்கள் வரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உங்களுக்கு சாதகமான செயல்களை நடத்தும் கிரகநிலைகளை பெற்றுள்ளீர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் உங்களுக்கு நேரம் சரியில்லை இதற்கு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்று குரு பகவானின் நிலையை கூறுவதா ஏழரை சனி நடத்தும் இந்த ஐந்து வருடங்களை கூறுவதா ஏன் இதற்கு கிரகநிலைகளும் காரணமாக இருந்து வருகிறது சரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் குரு சனீஸ்வர பயிற்சிகள் உங்களுக்கு மாறுதலை அல்லது ஆறுதலை தரப்போகிறது என்றே சொல்லலாம் குரு பகவான் கடந்த ஐந்து மாதங்களாக லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு வந்ததிலிருந்தே ஓரளவிற்கு நல்லவைகள் நடந்து வருவதை உணர்ந்து வருகிறீர்கள் இந்த நிலை வருகிற ஆகஸ்ட் மாதம் வரை தொடரும் கவலை வேண்டாம் பயம் தேவையில்லை ஒரு வகையில் ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்கள் பண்பாளர்கள் ஆன்மீகத்தில் தெளிவுடையவர்கள் இந்த ராசிக்காரர்களில் எண்பது சதவீதம் பேருக்கு ஜோதிடம் பற்றிய ஞானம் இயல்பாகவே இருந்து வருகிறது உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டியதில்லை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருக்கும் குரு பயிற்சியால் லாபகுரு விரயகுருவாகி பனிரெண்டாம் இடத்திற்கு வர இருக்கிறார் இதனால் செயல்படுத்த தயங்கிய பலவித காரியங்களையும் விடாப்பிடியாக செய்தே திருவீர்கள் விரய சுப விரயத்தை குரு பகவான் இரண்டாயிரத்தி பதினேழில் எட்டு மாதத்திற்கு செய்ய வைத்து உங்களை தெளிய வைக்கப் போகிறார் இதனால் பல மாற்றங்களை இந்த வருடம் உங்களுக்கு தரப்போகிறது ஏடரை சனி விலகிவிட்டாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது ஒரு குழப்ப நிலை நிலவும் ஏடரை சனி எப்போது விலகுகிறார் என்பதுதான் அந்த சந்தேகம் இரண்டாயிரத்தி பதினோரில் உங்களை பிடித்தவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முடிய உங்களுடன் உங்களுடன் தான் இருக்கப் போகிறார் கடந்த இரண்டரை வருடங்களாக ஜென்மசனியாக உங்களின் தலைக்கு மேல் வந்து அமர்ந்து ஆட்டிப்படைத்து வருகின்றார் ஏழரை சனி எப்போதும் ஒழுக்கம் நாணயம் தெய்வீகம் இல்லாதவர்களை தான் அதிகமாக பாடாய்படுத்துவார் இந்த பணியை செய்வதற்குத்தான் ஒவ்வொரு மனிதனையும் இதை அறிய வைப்பதற்காகத்தான் ஏழரை சனியை பரம்பொருளான பரமசிவன் படைத்தார் ஆனால் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் இயல்பிலேயே ஒழுக்கம் நாணயம் தெய்வீகத்தில் சிறந்தவர்களாக இருந்து வருவீர்கள் இதனால்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு தனக்கு ஏழரை சனிதான் நடந்து வருகிறதா என்ற சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கும் ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் நாட்டை கூட சிறப்பாக ஆண்டு வருகிறாரே என்றுதான் எண்ணுவார்கள் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் பாத சனியாகி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களை நடத்த இருக்கிறார் அதாவது தலையில் இருந்து பாதத்திற்கு இறங்கிவிட்டார் நல்லதே செய்வார் நல்லது எல்லாம் போகிறது ராகு பத்திலும் கேது நான்கிலும் இருந்து வருவதால் முன்பு இருந்த நிலையை விட செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மாறுதல் வந்துள்ளது இந்த நிலையில் மேலும் ஜூலை மாதத்திற்கு பிறகு உயரும் நிலை உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஈசன் மைந்தன் முருகனுக்கு தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரங்கள் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வந்தால் பிரச்சனைகள் அத்தனையும் விலகி ஓடிவிடும் இவை பொதுப்பலன்கள் மட்டுமே அவரவர்களின் ஜாதகத்தில் உள்ள புத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்